السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، شند ودتي بوندي இந்த வட்டத்திலையும் இந்த துஹருக்கு பின்னால் உள்ள இந்த நிகழ்ச்சியில் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அழகிய வரலாற்று சம்பவங்கள் அந்த தொடரில் தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் இந்த சந்தர்ப்பத்தை அடிப்படையாக வைத்து நோம்புடைய சட்டங்களை மாத்திரம் இன்றைய தினத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். நாளையிலிருந்து எமது வளமையான அமைப்பில் சென்ற வட்டத்தை போன்று அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படிப்பினைக்குரிய நல்ல அழகான சம்பவங்கள் காணப்படுகின்றன. அந்த சம்பவங்கள் சென்ற வட்டத்தில் எங்களுக்கு முழுமையாக அதை செய்வதற்கான அவகாசம் கிடைக்கவில்லை. இடையில் இந்த பாடங்களை நிறுத்தவேன் நிர்பந்தம் ஏற்பட்டது. இஷாந்தா தொடர்ந்து சென்ற வட்டத்தில் கூறப்படாத இன்னும் பல சம்பவங்கள் அல் குர்ஆனில் காணப்படுகின்றன. அவற்றை பற்றி விளக்கங்களை இஷாந்தா நாளை முதல் ஏனைய நாட்களில் நாங்கள் சொல்வோம். இன்றைய தினத்தில் நாங்கள் நோம்புடன் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான சட்டங்களை மாத்திரம் ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். பொதுவாக நோம்புடைய சட்டங்கள் இங்கு பிரதி வருஷமும் தொடர்ந்து பல விழுத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அதை மிச்சம் விரிவாக நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு ஞாபகப்படுத்தல் என்ற அமைப்பில் நாங்கள் இந்த வருஷத்தில் ஒரு சிலராவது புதியவர்கள் காணப்படலாம் என்ற அமைப்பில் நாங்கள் சட்டத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நோம்பு என்பது எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நெருங்குகிற நோக்கத்தோடு நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நீயத்தின் அடிப்படையில் சாப்பிடாமல், அதே போன்று குடிக்காமல், அதே போன்று எமது இச்சைகளை நிறைவேற்றி கொள்ளாமல் நாங்கள் எம்மை பாதுகாத்து தடுத்து கொள்வது தான் நாங்கள் நோம்புன்னு சொல்கின்றோம். இந்த நோம்பு என்பது அதாவது ஏனைய அமல்களை போன்றில்லாமல் இதில் சில விஷயங்கள் நாங்கள் தடுத்து கொள்வது தான் நோம்பு என்பது. நாங்கள் இதில் குறிப்பாக எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அனுமதிக்கப்பட்ட சில அம்சங்களை நாங்கள் செய்யாமல் விடுப்பது, சாதாரண காலங்களில் எங்களுக்கு செய்ய முடியுமாயிருந்த நாங்கள் செய்யக்கூடிய எமது அதாவது எங்களுடைய ஆகாரங்கள் சம்பந்தப்பட்ட சாப்பிடுதல், அதே போன்று நாங்கள் அருந்துதல், அது போன்று எமது உடல் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுதல், இது போன்ற ஹலாலான தேவைகளை நாங்கள் செய்யாமல் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் நம்மை தடுத்து கொள்வது, இதுதான் நோம்பு நாங்கள் சொல்கின்றோம். இந்த நோம்பு எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட ஒன்றல்ல, ஏனைய சமூகங்களுக்கும் அது ஷரஆக்கப்பட்ட மார்க்கமாக வழங்கப்பட்ட ஒரு அம்சம். அது நாங்கள் பலமுறை கேட்கப்படக்கூடிய ஆயத்திலே வந்து குறிப்பிட்டு சொல்கின்றான், கமா குத்திபாலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டான சமூகங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஏனைய சமூகங்களுக்கும் இந்த நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நோம்பு மாத்திரமல்ல, இஸ்லாத்துடைய அடிப்படை வணக்கங்களாக காணப்படக்கூடிய தொழுகை, ஜக்காத், ஹஜ்ஜி போன இந்த வணக்கங்கள் கூட எல்லா சமூகங்களுக்கும் அது பொதுவான வணக்கங்களாக தான் காணப்பட்டிருக்கின்றன. இந்த இவற்றை செய்யக்கூடிய முறைகளில் சில வித்தியாசங்கள் காணப்படலாம், அதே போன்று செய்யக்கூடிய காலப்பகுதியில் வித்தியாசங்கள் காணப்படலாம். ஆனால் அடிப்படையில் இந்த எல்லா விதமான வணக்கங்களும், அதாவது அடிப்படை வணக்கங்களாக காணப்படக்கூடிய தொழுகை, ஜக்காத், நோம்பு, ஹஜ்ஜு, இவை எல்லா சமூகங்களுக்கும் மார்க்கமாக வழங்கப்பட்ட வணக்கங்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் குர்ஆன் வசனங்கள் பலதை நாங்கள் காண முடியும். ஏனைய நோன்பை பற்றியும் அதே போன்று ஹஜ்ஜை பற்றி இதெல்லாம் வரக்கூடிய வசனங்களில் ஏனைய சமூகங்களுக்கும் இந்த வணக்கங்கள் இருந்தன என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது. இந்த நோம்பு பொறுத்தவரையில் எங்களுக்கு இந்த ரமதான் நோம்பு கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி 2வது வருஷம்தான். இதற்கு முன்னால் ஒரு நோம்பு கடமையாக்கப்பட்டதா இல்லையா என்பதில் அறிஞர்கள் கடையிலே கருத்து வேற்றுமை காணப்படுகின்றது. ஹதீஸ்களின் ஆதாரத்தின் அடிப்படையில் ஆயிஷா ரலிதான் போன்ற அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்களில் இந்த ரமதான் நோம்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷூரா நோம்பு கடமையாக்கப்பட்டதாக சில அறிவிப்புகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் ரமதான் வரும் வரைக்கும் ஆஷூரா நோம்பு கடமையாக்கப்பட்டிருந்தது, ரமதான் நோம்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த நோம்பு சுன்னத்தாக மாற்றப்பட்டது என்ற கருத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியுமா இருக்கின்றது. ரமலாண்ட நோன்பு எங்களுக்கு ஹிஜ்ரி 2வது வருஷம் கடமையாக்கப்பட்டது. இந்த நோன்பு பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதில் சிறப்புகள், அதே போன்று நோன்பு நுட்பனால் ஏற்படக்கூடிய எங்களுக்குள்ள சாதகமான விளைவுகள், மர்மை சம்பந்தப்பட்ட பாக்கியம், இவையெல்லாம் நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஹதீஸ்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சட்டங்களை மாத்திரம்தான் அங்கே சொல்ல போகின்றோம். நோம்பை பொறுத்தவரையில் நோம்பருவருக்கு கடமையாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஷாபான் மாதம் முடிவடைந்து ரமதான் ஆரம்பித்தோடு நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. பொதுவாக நோம்பு எங்களுக்கு கடமையாக நோன்பு இருக்கின்ற சுன்னத்தான நோன்பு இருக்கின்றது. நோம்பில் கடமையாக நோன்பு வேறு சுன்னத்தான நோன்பு வேறு இருக்கின்றது.
கடமையான நோம்புகளை பொறுத்தவரையில் அந்த கடமையான நோம்புகளில் மூன்று காரங்களின் ஊடாக கடமையாக கூடிய நோம்புகள் காணப்படுகின்றன. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு காலத்தை குறிப்பிட்ட காலத்தை நாங்கள் அடைவதன் மூலமாக எங்களுக்கு கடமையாகக்கூடிய நோம்பு, அதுதான் ரமதான நோம்பு. எனவே ரமதான் மாதத்தை அடையக்கூடியவர்கள் ஃபமன் ஷஹிதம் இங்கு முஷாரா பல் ஜஸ்முஹு. எனவே ரமதான் மாதத்தை அடையக்கூடிய ஒருவர் இந்த ரமதான் அடைவதன் மூலமாக அவருக்கு ரமதான் நோம்பு கடமையாக இன்றது. இன்னும் ஒரு வகையான நோம்பு இருக்கின்ற வாஜிபா நோம்பு தான், அது எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில காரணங்களினூடாக எங்களால் நடக்கூடிய சில தவறுகள் அல்லது சில பாவங்கள் இது போன்றதற்கு கஃபாராவாக நாங்கள் எங்களுக்கு கடமையாகக்கூடிய சில நோம்புகள் காணப்படுகின்றன. உதாரணமாக சத்தியத்தை முறிக்கக்கூடிய ஒருவர் சத்தியம் பண்ணினால் அதை நாங்கள் பேணி பாதுகாக்கிற கடமை. இந்த சத்தியத்தை முறித்த ஒருவர் அதற்காக கஃபாரா கொடுக்குற கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கஃபாரா பொறுத்தவரையில் அதில் நாங்கள் தொடராக அந்த சுப்ஹானத்தால் சில விஷயங்களை சொல்லிக்காட்டிருக்கின்றான். 10 மிஸ்கிங்களுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது 10 மிஸ்கிங்களுக்கு ஆடை அளிக்க வேண்டும், அல்லது அவர் அடிமை உரிமையில வேண்டும். இவற்றுக்கு வசதி இல்லாத ஒருவர் 3 நாட்கள் நோபிடிக்கிற கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 3 எதையும் அவருக்கு சேவைக்கு சக்தி இல்லாமல் இருப்பாராக இருந்தால் அவர் 3 நாட்கள் நோபிடிக்கிற கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இது கஃபாரா மூலமாக அவருக்கு கடமையாக்கப்பட்ட நோம்பாக காணப்படுகின்றது. அதாவது சத்தியத்தை முறிச்சதின் காரணமாக அவருக்கு அந்த நோம்பு கடமையாகின்றது. இந்த காரணம் நடந்திருக்கவில்லை என்றிருந்தால் அந்த நோம்புனருக்கு கடமையாக மாட்டாது. அதே போன்று வேறு சில பாவங்களுக்கும் அந்த சுப்ஹான தஆலா கஃபாராவாக நோம்பு செலுத்திக்காட்டியிருக்கின்றான். உதாரணமாக திஹாரன் சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஒருவரை கொலை செய்வதற்காக கஃபாரா கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இதில் கஃபாராக்களையும் அடிமை உரிமையில வேண்டும், அதற்கு வசதி இல்லை என்றிருந்தால் அவர் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோம்பு பிடிக்க வேண்டும் என்று அதில் சொல்லிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இது கஃபாரா மூலமாக கடமையாக்கக்கூடிய நோம்பு. இதே போன்று தான் ரமலானில் வாஜிபாகக்கூடிய ஒரு நோம்பை ஒரு மனைவியுடன் உடலுறவு கொண்டு அந்த நோம்பை முறிச்சு கொள்வாராக இருந்தால் அவரும் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோம்பு பிடிக்கிற கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு கடமையான நோம்பு தான் இந்த 2 மாதம் போலும். இது கஃபாரா மூலமாக கடமையாக்கப்படக்கூடியது. அதே போன்று இன்னொரு வகையான கடமையாக நோம்பு இருக்கின்றது, நாங்கள் தான் எங்களுக்கு கடமையாக்கி கொள்கின்றது. அது அந்த எங்களுக்கு எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தலை. நாங்களாக எங்களுக்கு கடமையாக்கி கொள்ளக்கூடிய நோம்பு ஒரு வகையான கட்டாயமாக நோம்பு இருக்கின்றது, அதுதான் நேர்ச்ச நோம்புன்னு நாங்கள் சொல்கின்றோம். நேர்ச்ச நோம்பு வந்து நாங்கள் நேச்ச வைக்க இல்லைன்றது அது எங்களுக்கு கடமையாக்க மாட்டாது. இது எந்த வகையிலும் அந்த எங்களுக்கு கடமையாக்கினுண்டல்ல, நாங்களாக எங்களுக்கு கட்டாயமாக்கி கொள்கின்றோம். இப்போ நாங்கள் கட்டாயமாக்கி கொண்டதின் காரணமாக அதன்றை வேட்டை கடமையாகிடுகின்றது. எனவே இதை நாங்கள் செய்யாவிட்டாலும் பாவம்தான். எனவே இந்த கடமையான நோம்புகளை பொறுத்தவரையில் ரமதான் நோம்பை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். இந்த ரமதான் நோம்பு எங்களுக்கு கடமையாகிறது ரமதானை ஆரம்பித்து அறைந்த மூலமாக. ரமலை நாங்கள் அடைகிறது வந்து ஹதீஸ்களை கருத்து படிக்க நாங்கள் ஷாபான் மாதம் 30 நாள் இரவு பிறகு பார்ப்போம். அந்த பிறகு கண்டு விடுவோமா இருந்தால் ரமலை நாங்கள் அடைந்து விடுவோம். அன்றைய தினத்தில் நாங்கள் பிறகு காணவில்லை என்றிருந்தால் ஷாபான் மாதம் 30 நாட்களை பூர்த்தியாக்குவோம். 30 நாட்களை பூர்த்தியாக்கி முடிவுறத்தோடு நாங்கள் ரமலானை அடைந்து விடுகின்றோம். எனவே ரமதான் அடைவது ஒன்றைக்கு நாங்கள் புற காண வேண்டும். எனவே 29 முடித்து 30 நாள் இரவில் புறப்பார்க்குவோம். அந்த புறை காணக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ரமதான் நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். இப்போ ரொம்ப வாஜிபாயிடுகின்றது. அன்று புற தருப்பலை இல்லை என்றிருந்தால் எங்களுக்கு அடுத்த கட்டமாக ரசூலுல்லா சொன்னது நீங்கள் ஷாபான் மாதம் 30 நாட்களை பூர்த்தியாக கொள்ளுங்க. ஷாபான் மாதம் 30 நாட்களை பூர்த்தியாக கொள்வோமா இருந்தால் அதுக்கு பின்னால் அடுத்ததாக எங்களுக்கு ரமதான் நாங்கள் தன்னாக நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். இதன் மூலமாக நோம்பு வாஜிபாகின்றது. இந்த நோம்பு பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் நோம்புல கடமைகள் 2 விஷயங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, நாங்கள் நீயத்து வைப்பது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஃபர்தான நோம்புட நாங்கள் ஃபர்தான நோம்புக்கு எங்களுக்கு முக்கியமான 2 விஷயங்கள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மோதாதாக நாங்கள் நீயத்து வைக்க வேண்டும். இந்த நீயத் என்பதை பொறுத்தவரையில் இரவு நேரத்தில் அந்த நீயத்தை வைப்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுஜிம் யுஸ்யாம ஃபில்லைல், யாராவது இரவு நேரத்தில் அவர் நோம்பு இருப்பதற்கு தீர்மானம் எடுக்கவில்லை என்றிருந்தால், அதாவது இரவு நேரத்தில் நோம்பை பற்றி அவர் உறுதியான நீயத்தை வைக்கவில்லை என்றிருந்தால், ஃபலாசியா மலகு, அவருடைய நோம்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், நோம்பாருக்கு சேர்த்த மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றாரால் இந்த ஹதீஸ் அபூதாத் போன்ற கிரந்தங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சஹியான ஹதீஸாக காணப்படுகின்றது. எனவே இந்த நோம்பை இந்த ஹதீஸின் அடிப்படையில் கடமையான எந்த நோம்பாக இருந்தாலும் சரி நாங்கள் அதற்குரிய நீயத்தை இரவில் வைக்க வேண்டும். இரவில் நாங்கள் நீயத்தை வைக்க தவறிவிடுவோமா இருந்தால் மொத்தமாக நாங்கள் இரவில் நீயத்தை வைக்க இல்லை என்றிருந்தால் அந்த நோம்பு எங்களுக்கு சேர்த்தா மாட்டாது. அதை நாங்கள் இன்னொரு தினத்தில் கதா செய்து கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நோம்புட நீயத்தன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரமதானுக்குரிய ஃபர்லானும் நாளைக்கு நாங்கள் நோக்குப்போம் என்று மனதில் ஒரு நீயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறது, இதுதான் நீயத். ஏன்னா நீயத் என்பது எங்களுக்கு தெரியும் மஹல்லுஹா அல்கல், நீயத்தை வர வேண்டியதும் உள்ளந்தான். நீயத்துக்கும் வாயுக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே நாங்கள் வாயால் நீயத்தை மொழிவது சுண்ணத்தாக்கப்பட மாட்டாது. ஆனால் அதை மாத்தமாக அதை வாயில் மொழிவாய் வித்தியாசத்தை நாங்கள் சொல்லுவோம்.
நியத்தை நாங்கள் வாயால் மொழியாமல் நாங்கள் கல்பாக தான் நாங்கள் வைக்க வேணும். அது இரவுல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இரவுட ஏதோ பார்த்தில் நாளைக்கு ரமதானுடைய நோம்பை நாங்கள் பிடிக்க வேணும் என்ற இந்த எண்ணம் எங்கள்கிட்ட காணப்படும் வாய்ந்தால் அதே நியத்தான் நாங்கள் குறித்து அந்த நவைத்து சோமாதி நன்னதாய் பரதமனா ஆதிசனத்தை அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்படி ஒரு நியத்து நாங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் நாளைக்கு ரமதான் மாதத்தில் ஃபர்தானோம் பிடிக்க போகிறோம் என்ற அந்த உறுதியான எண்ணம் எங்கள்கிட்ட காணப்படுமா இருந்தால் அதுதான் நியத். நாங்கள் இரவேளை மொத்தமாக அந்த நீயத்தை எங்களுக்கு ஞாபகத்து வரல மறந்தே விடுவோமா இருந்தால் அது எங்களுக்கு நோம்பு அந்த நீ அந்த நோம்பை எங்களுக்கு தவறிவிடும். அந்த நோம்பை நாங்கள் திருப்பி கதா செய்து கடமையாக்கப்பட்டிருக்கின்றேன். ரெண்டாவதாக நோம்பில் கடமைகளை ரெண்டாவது இந்த குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் அதாவது ஃபஜ்ர் உதயமானத்திலிருந்து சூரியன் மறையும் மறைக்கும் உள்ள காலப்பகுதியில் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதையும் செய்யாமல் நாங்கள் எங்களை தடுத்துக்கொள்வது. நோம்புடைய அந்த காலப்பகுதியை வரையறுத்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சுப்ஹான தஆலா குர்ஆன் தெளிவாக சொல்லிக்காட்டிருக்கின்றான். குர்ஆன் சூரத்துல் பக்ரால் வரக்கூடிய வசனம் அந்த சொல்லுகின்றான் ஃபல்ஆன பாஷிருஹுன்னு. நீங்கள் உங்களுக்கு மனைவிமாருடைய உறவுகளில் உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. அதே மாதிரி வக்குலு வஷ்ரபு நீங்கள் சாப்பிடுங்கள் அதே போன்று குடியுங்கள். இந்த மூணுக்கும் எது வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருக்குதுன்னு சொன்னால் ஹத்தா எத்த பைய நிலக்கும் அந்த சொல்லிக்காட்டுகின்றான். ஃபஜ்ருடைய நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிக்கும் வரைக்கும் உங்களுக்கு உறவுகளெல்லாம் மனைவியுடன் அதே போல் உங்களுக்கு ஷாப்பிலெல்லாம் குடிக்கலாம். இந்த மூணுக்கும் அவகாசம் ஃபஜ்ர நேரம் வரைக்கும் தான். ஏன்னா ஃபஜ்ர நேரம் ஃபஜ்ர் உதயமாகிடுமா இருந்தால் சொபோட நேரம் ஆரம்பித்து விடுமா இருந்தால் இந்த மூணுக்கும் அங்கே தடை வந்து விடுகின்றது. ஏன்னா சொல்லிவிட்டு அந்த அசடா சும்மா திமுசியா அங்கே ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பித்து அதுக்கு பின்னால் நீங்கள் நோம்பை பூர்த்தியாக்குங்க. எது வரைக்கும் பூர்த்தியாக்குங்க இல்லை லைல் நீங்கள் இரவு ஆரம்பிக்கும் வரைக்கும் நோம்பு பூர்த்தியாக்குங்க. எனவே இரவு ஆரம்பிக்கிறது சூரியன் மறையிறத்துடன். ஏன்னா சூரியன் மறையும் வரைக்கும் அந்த நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தடுத்து நிப்பாட்டிக்கொள்ள வேணும் என்பதை நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாக வழங்கி கொள்ளலாம். ஃபஜ்ர் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க குடிக்கணும் அல்லாஹ் சொல்கின்றான். எனவே ஃபஜ்ருடன் அது உங்களுக்கு தடுக்கப்படுகின்றது. அதிலிருந்து ஆரம்பமான தடை உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இரவு வரைக்கும் சூரியன் அடுத்த நாள் சூரியன் மறையும் வரைக்கும் நீங்கள் அதை பூர்த்தியாக்குற கட்டாயம். எனவே சூரியன் மறைந்ததுக்கு பின்னால் உங்களுக்கு நோம்பை துறக்க அனுமதி இருக்கின்ற நீங்கள் நோம்பை திறந்துடுவீங்க. எனவே இந்த காலப்பகுதியில் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதையும் நாங்கள் செய்யாமல் தடுத்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டின் தான் நோம்புட முக்கியமான அம்சங்கள். இந்த ரெண்டும் எங்கள்கிட்ட காணப்படுமாயிருந்தால் அங்கே நோம்பு உருவாகிவிடுகின்ற நோம்பை நாங்கள் கடமையை நிறைவேற்றி விடுகின்றோம். இங்கே நாங்கள் ரெண்டாவது சொன்னோம் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதையும் நாங்கள் செய்யாமல் தடுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் சில காணப்படுகின்றன. எல்லா அறிஞர்களாலையும் ஏகோபித்து அவை நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லப்பட்ட அம்சங்கள். இன்னும் சில அம்சங்கள் காணப்படுகின்றன. அவை நோம்பை முறிக்கக்கூடியதா அல்லது இல்லையா என்பதில் கருத்து வேற்றுமே காணப்படுகின்றது. இதில் எங்களுக்கு குர்ஆன் தெளிவாக சொல்லப்பட்ட மூணு விஷயம் அங்கே வருகின்றது. இரவில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, உறவு கொள்ள உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது, அதே போன்று சாப்பிட உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது, குடிக்க உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. எது வரை சொன்னால் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும். ஏன்னா ஃபஜ்ர் உதயமாயிருந்தால் இந்த மூணும் உங்களுக்கு தடுக்கப்படுது. இந்த ஆயத்து மூலமாக அங்கே நோம்பு நாங்கள் நோம்பு நோக்கக்கூடிய ஒருவர் அவர் சாப்பிடுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. சாப்பிட்டால் நோம்பு முறிந்துவிடும். அதே போன்று அவர் அருந்துவது அதாவது குடிப்பது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் குடித்து விடுவாராக இருந்தால் ஏதானும் ஒன்றை நோம் முறிந்துவிடுகின்றது. அதே போன்று மனைவியுடன் உறவு கொள்வது இதன் மூலமாக அவட நோம் முறிவடைந்தை. இந்த மூணும் நோம்பை முறிக்கும் என்றுங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மூணும் காரணமாக நோம்பு முறிந்துவிடும். இந்த மூணை நோம்பை முறிக்கிறதுக்கு சில நிபந்தனை சொல்லுவாங்க. அதாவது இந்த மூணு விஷயங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரை ஞாபகத்துடன் அவர் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நோம் முறிந்துகின்றது. சில நேரங்களில் தான் நோம்பு என்பதை மறந்து ஏதாவது குடித்து விடுவாராயிருந்தால் அல்ல நான் நோம்பு என்பதை மறந்து அவர் ஏதாவது சாப்பிட்டு விடுவாராயிருந்தால் அல்லது மறந்து உறவு கொண்டு விடுவாராயிருந்தால் அவட நோம்பு முறிய மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹியாக வந்திருக்கின்றது. உங்கள் ஒருவர் நோம்பாளியாக இருந்து அவர் மறந்து சாப்பிடுவாராயிருந்தால் அல்ல மறந்து குடிப்பாராயிருந்தால் அவட நோம்பார் பூர்த்தியாகட்டும். ஏன்னா மறந்து சாப்பிட்டதுனால நோம்பை இடையில விட்டு விட வேண்டிய தேவையில்லை. மறந்து அதே போன்று அவர் குடித்ததுனால அவர் நோம்பை விட வேண்டிய தேவையில்லை. அவர் நோம்பை பூர்த்தியாக்கட்டும். அவருக்கு அந்தா தான் உணவையும் அல்ல பானத்தையும் வழங்கியிருக்கின்றான். ஏன்னா அந்த அவருக்கு அவண்ட புறத்தால் ஏதோ சின்ன நல்ல குடிக்க சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் நோம்பு முறிய மாட்டாது. அந்த மறதியின் மூலமாக இவை நடக்குமா இருந்தால் நோம்பு முறிய மாட்டாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை தெளிவாக சொல்லிக்காட்டிருக்கின்றார்கள். இந்த ரெண்டு அம்சங்களை ரசூலா சாப்பிடுவது குடிவதை சொல்லிக்காட்டிருக்கின்றார்கள். இதே போன்று தான் ஏனைய நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களையும்
அவர் மறந்து செய்வாராயிருந்தால் அவருக்கு மன்னிக்கப்படுகின்றது. பொதுவான ஹதீஸும் வந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்துக்கு வந்து சில விஷயங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, அதில் ஒன்று தான் அவர் வந்து மறந்து செய்யக்கூடிய அம்சங்கள். அவர் மறந்து தடுக்கப்பட்ட அம்சங்கள் எதையும் செய்வாராயிருந்தால் அவட அதுக்கு மன்னிக்கப்படுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமஸ்துக்குரியும் அலைஹி, அவரை நிர்பந்திக்கப்படுவார்ந்தார், பலாத்காரப்படுத்தப்படுமாயிருந்தால் அந்த பலாத்காரத்துக்கு அடிபணிந்து அவர் அவன் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே மது மன்னிக்கப்படுகின்றது. ஏன்னா நோம்பாளி அவர் இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு பலாத்காரப்படுத்தப்பட்டு அந்த பலாத்காரத்துக்கு பயந்து அவர் சாப்பிடுவாராயிருந்தால் அல்லது பலாத்காரத்துக்கு பயந்து ஏதாவது குடிப்பாராயிருந்தால் அச்சுறுத்தலுக்கு அடிபணிஞ்சு அவர் செய்வாராயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே மாட நோன்பு முறிவடைய மாட்டாது. எனவே சாப்பிடுவது குடிப்பது இதே போன்று அவர் உறவுகள் இந்த மூணு காரணமாக நோம்பு முடிவடைந்துடுகின்றது. அடுத்ததாக நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்று தான் நாங்கள் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மந்தராஹுல் கைஉ ஃபலா கதா அலைஹி, யாருக்காவது அதாவது நோ நோ வாந்தி அவரை மீறி வருமாயிருந்தால், வாந்தி அவரை மீறி வருமாயிருந்தால் அவருக்கு நோம்பு கதாச்சேவை கடமையாக மாட்டாது. அவருடைய நோம்பு சிஹத்தாகவும் அதை கதாச்சே வேண்டி தேவையில்லை. சில நேரங்கள் அஜீரணங்கள் ஏற்பட்டு அல்லது சில நேரங்களில் கெஸ்ட்டுக்கு போன நோய் ஏற்பட்டு இது பூரணமாக இதன் காரணமாக அவரை மீறி அவருக்கு கட்டுப்பாட்டை மீறி வாந்தி வந்து விடுமா இருந்தால் அவருடைய நோம்பு முடிய மாட்டாது. ஆனால் வந்த வாந்தியில் அதை நாங்கள் விழுங்கி கொள்ளாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே வாந்தியை நாங்கள் எங்களை மீறி வருமாயிருந்தால் அவருக்கு நோம்பு கதாச்சேல கடமை இல்லை. ஒவன் இஸ்தக்கம் யாராவது வேண்டுமெண்டே வாந்தி எடுப்பாராயிருந்தால், அவருடைய செயல் நூலாக வாந்தி எடுப்பாராயிருந்தால் அவரும் பேர நோம்பு கடமையாக அந்த நோம்பு கதாசியாக கடமையாக்கப்படுகின்றது. எனவே அந்த வேண்டுமனே வாந்தி எடுப்பதின் காரணமாக அவருடைய நோம்பு முடிவடைகின்றது. அதனால் அவருடைய நோம்பை திருப்பி கதாசியாக கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று நோம்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் ஒருவர் தனது கை மூலமாகவும் அல்லது தனது மனைவிட கை போன்றவற்றின் மூலமாக தனது இந்திரியத்தை வெளிப்படுத்திக் கொள்வாராயிருந்தால் அதன் மூலமாக நோம்பு முறிவடைந்துகின்றது. இந்திரியத்தை வெளிப்படுத்துவாராயிருந்தால் நோம்பு முறியும் என்பது மிக பெரும்பான்மையான கருத்தாக காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு நோம்பாளியை பற்றி சொல்லும்பொழுது சொன்னார்கள், அவன் எனக்காக அவனுடைய உணவை விட்டுவிடுகின்றான், அதே போல் எனக்காக அவனுடைய குடிப்பை விட்டுவிடுகின்றான், அதே போல் அவன் எனக்காக அவனுடைய ஆசையும் அவன் துறந்து விடுகின்றான். எனவே அந்த ஆசை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இந்த இந்திரியத்தை வெளிப்படுத்த காணப்படுகின்றது. எனவே அதன் மூலமாக அவருடைய நோம்பு முறிவடைந்துகின்றது. தூக்கத்தில் தன்னாக இயல்பாக துறக்கு இந்திரியம் வெளிப்படுமாயிருந்தால் அல்லது விழிப்புடை சந்தர்ப்பத்திலும் கூட தன்னுடைய சேர்க்கைகள் எதுவும் இல்லாமல் அவருக்கு இந்திரியம் வெளிப்படுமாயிருந்தால் அவருடைய நோம்பு முறிவடை மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைத்தான் நாங்கள் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் முக்கியமான அம்சங்கள். இவை தவிர இன்னிஷியல் அம்சங்கள் காணப்படுகின்றன, அவை நோம்பை முறிக்கக்கூடியதா இல்லையா என்பதில் அறிஞர்களே மிச்சம் கடுமையான கருத்து வேற்றுமை காணப்படுகின்றது. அதில் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது ஹிஜாமான்னு சொல்லக்கூடிய அந்த இரத்தத்தை வெளியேற்றக்கூடிய முறை. ஹிஜாமத் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அதாவது நாங்கள் சில நோய்களுக்கு நிவாரணமாக எங்களோட உடம்பிலிருந்து சில கெட்ட இரத்தங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த ஹிஜாமாவில் சேரக்கூடிய தான் இன்றைக்கு நாங்கள் ரத்த தானம் விளங்குவது. அதாவது இந்த ஹிஜாமாவுக்கு வரக்கூடிய சட்டத்தில் தான் வரும் ரத்த தானம் விளங்குவது. நாங்கள் இன்னொருவருக்கு நாங்கள் ரத்தம் கொடுப்பதற்காக எங்கள் உடம்பிலிருந்து அதிகமான ரத்தங்களை வெளிப்படுத்துவோம். எனவே இந்த ஹிஜாமா மூலமாக அல்ல நாங்கள் ரத்தம் தானமாக விளங்குறது மூலமாக நோம்பு முறிவடையுமா என்கிற விஷயத்தில் அறிஞர் கடைய கருத்து வேற்றுமை காணப்படுகின்றது. இந்த கருத்து வேற்றுமைக்கான காரணம் ஹதீஸ்களில் ரெண்டு மாறு அறிவிப்புகள் காணப்படுகின்றன. ஷத்தாது பின் ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வந்திருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃப்தர் அல் ஹாஜிமு, அதாவது ஹிஜாமத் பண்ணக்கூடியவர், ஹிஜாமத் செஞ்சு விடக்கூடியவர், அதே மாதிரி யாருக்காக அந்த ஹிஜாமத் செய்யப்படுகின்றதோ இந்த ரெண்டு பேரே நோம்பு முறிந்து விடுகின்றன ரசூலுல்லாஹ் அவர் ஹதீஸில் காட்டியிருக்கின்றார்கள். அதாவது அவர் ஹதீஸில் வந்திருக்கின்ற சில ரிவாயத்தில் தெளிவாக வந்திருக்கின்றது, ஜஃபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒருவர் ஹிஜாமத் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நோம்பு நோட்டிருந்தார் அவர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். ரசூல்லா அவர்களை பார்த்துவிட்டு சொன்னாங்க, அஃப்தர் அல் ஹாஜிம் வல் மஹ்ஜூம், அதாவது ஹிஜாமத் செஞ்சவருடைய நோம்பு முறிவிடுகின்றது. அந்த இரத்தத்தை குத்தி யார் எடுக்கின்றாரோ அவருடைய நோம்பு முறிவடைந்து விடுகின்றது. அதுக்கு அதே போன்று யாருடைய உடம்பிலிருந்து அதை வெளிப்படுத்தப்படுகின்றதோ அவருடைய நோம்பு முறிவிடுகின்றது. எங்களுக்கு தெரியும் ஹிஜாமத் என்பது ஒருத்தரதை செஞ்சு விடுவார். ஏன்னா அந்த ஹிஜாமத் ரத்தத்தை வெளியெடுக்கக்கூடிய ஒருவர் இருப்பார், அத்தகைய இன்னொருத்தர் உடம்பிலிருந்து வெளியேற்றப்படும். அது யார் உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுகின்றதோ அவருடைய நோம்பு முறிவடைந்து விடும். அதே மாதிரி யார் வெளியேற்றி விடுகின்றாரோ அவருடைய நோம்பு முறிவடைந்து விடும். ரெண்டு பேருடைய நோம்பு முறிவடையும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சஹியான அறிவிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுக்கு மாற்றமாக
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறியக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்ராத்தோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க ஹிஜாமத் செஞ்சாங்க. அதே மாதிரி இஹ்தஜம வஹு வஸாயிமுன் அவங்க நோம்பாலியா உள்ள சந்தர்ப்பத்தில் ஹிஜாமத் செஞ்சாங்க. இந்த இப்படி ஒரு அறிவிப்பும் பதிவுசெய்யப்பட்டிருக்கின்றது. அது இப்னு அப்பாஸில் அறியக்கூடிய ஹதீஸ், இதுவும் சரியான அறிவிப்பால் வரிசையில் பதிவுசெய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ரெண்டு ஹதீஸ்களும் ஒன்றொன்று முரம்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்பாலியாக இருந்துக்கொண்டு ஹிஜாமதி செஞ்சாங்கன்னு ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. மறுபக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமதி செஞ்சவருடையும் அதை செஞ்சு விட்டவருடையும் நோம்பு முறிவடையும், அதாவது யாருக்கா செய்யப்பட்ட அவருடைய நோம்பு முறிவடையும், ரெண்டு பேட நோமே முறையும் என்று அறிக்கூடிய ஹதீஸும் சரியாக வந்திருக்கின்றது. இந்த ரெண்டு ஹதீஸ்களுக்கும் எப்படி வழக்கம் என்று சொல்லக்கூடிய ரெண்டையும் எப்படி நாங்கள் ஒரு உடன்பாட்டு கொண்டுவாருங்கிற விஷயத்தில் தான் நிறைஞ்சிருக்கிற கடத்து வேட்டுமே காணப்படுகின்றது. இந்த விஷயத்தில் மாலிக், அதாவது இமாம் அபு ஹனீஃபா மதபை அவங்களோட சார்ந்தவர்களும், அதே போன்று மாலிக் மதபை சார்ந்தவர்கள், ஷாஃபி மதபை சார்ந்தவர்கள், இந்த மூணு மதுஹபுகளுடன் மிக பெரும்பான்மையான அறிஞர்கள கருத்து ஹிஜாமத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செயல்நிலூடாக நோம்பு முறிவடைய மாட்டாது. இமாம் அஹமது ரஹீம் வந்த அவங்கட கருத்து, அஹமது ரஹீம் தான கருத்து ஹிஜாமத் செய்வதன் மூலமாக நோம்பு முறிவடைகின்றது. எனவே அவர்கள் அஃப்தர் அல் ஹாஜிம் அல் மஹ்ஜூம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து அதை ஆதாரபூர்வமான ஹதீஸாக மேற்கொண்டு அவங்க எடுத்து அவங்க சொல்லுவாங்க நோம்பு முறிவடைகின்றது. மற்ற ஹதீஸுக்கு அதில் சில அறிவிப்பால் வரிசைகள் அல்லது ஹதீஸ்கள் பலவிதமாக அறிவிக்கப்பட்டு வந்திருப்பதனால அதை நாங்கள் ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்றதுமான ஒரு வழக்கமாக சொல்வார்கள். பெரும்பான்மையான சொல்லுவாங்க இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் சொன்ன ஒரு ஹதீஸ், பிற்பட்ட காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதித்தாங்க. அதுக்கு மாதிரி அதுக்கு சான்றாக அனசிலாங்களை தட்டும் அறியக்கூடிய ஒரு செய்தின்ற அவங்க சொல்லு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி வந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலப்பகுதியில் தான் அவங்க ஹிஜாமத்தை வெறுத்தாங்க, பிற்பட்ட காலப்பகுதியில் அவர்கள் ஹிஜாமத்தை வெறுக்கவில்லை, அவங்க செஞ்சாங்க, சஹாபாக்கள் செஞ்சிருக்கின்றாங்கன்னு காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அவங்க கடத்துப்பாடிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமத்தை ஆரம்ப காலத்தில் தடுத்தார்கள் என்பதாகவும், அதுக்கு பின்னால் பின்பட்ட காலப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமத்தை அவங்க தவிர்ந்து வந்தாங்கன்னு சொல்லி அவங்க ஆதாரம் காட்டுகின்றார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையில் ரெண்டு ஷாராம் இருந்திருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு போன்றவர்கள் ஹிஜாமத் செஞ்சால் நோம்பு முறையும் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்களாகும். அதுக்கு மாத்தமாக இப்னு உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள், அனஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் ஹிஜாமத் செஞ்சால் நோம்பு முறைய மாட்டா என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்களாகும் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ரெண்டு ஹதீஸ்களை வைத்திருந்தாங்க ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி காலப்பகுதியில் அவங்க ஹிஜாமத்தை அவங்க தடுக்கலைன்னு காட்டக்கூடிய அந்த ஹதீஸ் ஒரு ஹசன் தரத்தில் காணப்படக்கூடிய அறிவிப்பால் வரிசையில் அறிவிக்கப்பட்டிருப்பதனால அந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக ஆரம்ப காலப்பகுதியில் தடை செய்தார்கள், பிற்பட்ட காலப்பகுதியில் தடுக்கவில்லை என கருத்தை வழங்கிக் கொள்ளலாம். ஆனாலும் பெரும்பான்மையான அறிஞர்களும் எல்லாரும் அவர் சொல்வாங்க ஹிஜாமத்தை நாங்கள் இரவு நேரங்களில் செய்வதுதான் சிறந்தது. ஏன்னா இந்த ரத்தத்தை நாங்கள் அதிகமாக நாங்கள் உடம்புடிந்து வெளியேற்றுறது மூலமாக எங்கள்கிட்ட பலவீனமேப்படலாம், ஏன்னா அதனால் சில நேரங்கள் நாங்கள் நோம்பை விட வேண்டி நிர்பந்தத்துக்கு ஆளாகலாம். அதனால் அதுக்கு நாங்கள் வழி அமைத்து கொள்ளாமல் ஹிஜாமத்தை நாங்கள் இரவு நேரங்களில் செய்வது தான் அங்கே சிறந்தது. அடிப்படையில் அது நோம்பு முறிக்க மாட்டாது. ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹிஜாமத் செஞ்சால் அது நோம்பு முறிய மாட்டா என்ற கருத்தான் பலமான கருத்தாக காணப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் எங்களுக்கு சில நேரங்களில் அவசர ஒரு நோயாளிக்கு இரத்த தானங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் நிலை ஏற்படுமாயிருந்தால் அந்த இரத்த தானம் வழங்குவதில் எங்களுக்கு பிழை இல்லை, நாங்கள் ரத்தம் கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த நோன்பு முடிவடைய மாட்டோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில நிறைய அம்சங்கள் காணப்படுகின்றன. அவை நோன்பு முறிக்கக்கூடியதாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம், உண்மையில் அவை நோன்பை முறிப்பதில்லை. எனவே உதாரணமாக நாங்கள் நோம்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் பல தான் நாங்கள் நோம்பு முறிக்கக்கூடியதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். சமூகத்தில் அப்படியே எல்லாரா கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் எங்களோட உடம்புல எங்களோட காதினூடாக நாங்கள் மருந்து சொட்டுகளை வடிப்பது, அதே போன்று நாங்கள் எங்களோட கண்ணுக்கு மருந்து சொட்டுகளை வடிக்கிறது. இந்த மருந்து சொட்டுகளை நாங்கள் காதினூடாக அல்ல மண் நாங்கள் எங்களோட கண்ணுக்கு நாங்கள் வடிக்கிறது மூலமாக நோம்பு முறிய மாட்டாது. ஆனால் நாங்கள் எங்களோட மூக்கினோடாக நோம்பை நாங்கள் மருந்துகள் நாங்கள் செலுத்துவோமாயிருந்தால் அது நோம்பு முறிக்கும். ஏன்னா மூக்குக்கும் இறைப்பைக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் சொல்லி காட்டினார், ஹதீஸ் சொல்லி காட்டினாங்க, வபாலி ஃபில் இஸ்திஷாக், அந்த உதுவை பற்றி நீங்கள் சொல்லும்போது ரசூலா சொன்னாங்க நாசிக்கு தண்ணி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணியை உறைஞ்சி உள்ளே கடுத்துக்கொள்ளுங்க, அதில் நீங்கள் கொஞ்சம் கடப்பு செஞ்சு நீங்கள் அதை செஞ்சு கொள்ளுங்க, இல்லாந்த குண சாய்மன், நீங்கள் நோம்பாளியாக இருந்தாலே தவிர, நோம்பாளியாக இருந்தால் அப்படி கொஞ்சம் கூடுதலாக தண்ணி உறிஞ்சி மூக்கு கெடுத்துடாதீங்க, எனவே மூக்கினோட உள்ளு உறிஞ்சப்படுமா இருந்தால் அது இறைப்பைக்கு சில வாய்ப்பு இருக்குன்னு நோம்பு முறித்துடும். எனவே
மூக்கு துவாரத்தினோட மருந்தால் செலுத்தப்படுமா இருந்தால் அது எப்படியுமே இறைப்பைக்கு சென்றடையும். எங்களுக்கு தெரியும் இறைப்பைக்கும் மூக்கு அங்கே மூக்குக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் நோயாளிகளாக உள்ளவர்களுக்கு நாங்கள் அந்த டியூபலும் பட்டைகள் மூலமாக சாப்பாடு நாங்கள் அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே மூக்கினூடாக தான் அந்த பட்டை செலுத்தப்பட்டு அப்படியே இறைப்பைக்கு அனுப்பப்படுகின்றது. ஏனே மூக்கால் உறிஞ்சப்படக்கூடிய நேரடியாக தொண்டையில் இறங்கி அப்படியே அது இறைப்பைக்கு சென்றுவிடும். ஏனே மூக்குக்கு நேரடியான தொடர்பு அங்கே இருப்பதனால் அங்கே மூக்குக்கு நாங்கள் எந்த வகையில் மருந்து ஊற்ற முடியாது. மூக்கை தவிர காதுக்கு நாங்கள் மருந்து ஊற்றுவோமா இருந்தால் அந்த மருந்தினூடாக எங்களுக்கு நோம்பு முறிய மாட்டாது. காது ஒரு திறக்கப்பட்ட திவாரமாக இருந்தாலும் அது நேரடியாக இறைப்பைக்கு தொடர்பு இல்லை. ஏன்னா திறக்கப்பட்ட திவாரம் கூட அது உறுதியப்படுத்தப்பட ஒரு செய்து இந்த நவீன வைத்தியட கருத்து காது சிவில் இருக்கின்ற அது முழுமையாக அடைத்து விடுகின்றது. அது பிட்டம் அது தாண்டி எந்த ஒரு துவாரம் அங்கே காணப்பட மாட்டாது. எனவே இந்த வெளியில் துவாரம் இருந்ததுக்கு அது எங்கள் இறைப்பையோட தொண்டையோடு அல்லது தொடர்பாகக்கூடிய அங்கே துவாரம்னு தொடர்ந்து செல்வதில்லை. அது காதில் அந்த காது திரை இருக்கின்றது, அதோடு முடிவடைந்துடுகின்றது. எனவே அந்த காதில் நாங்கள் மருந்து செல்வத்தினூடாக நோம்பும் முறிவடைய மாட்டாது. எனவே நாங்கள் அப்படி மருந்தில் பயன்படுத்த அனுமதி இருக்கின்றது. எனவே நாங்கள் கண்ணுக்கு மருந்து ஊற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் வாய்க்கு சில நேரங்கள் சுவைகள் கூட வரலாம், வந்தாலும் கூட நோம்பு முறிவடைய மாட்டாது. எனவே அந்த மருந்தில் ஊற்றுறது மூலமாக நாங்கள் காதில் கண்ணில் மருந்து நோம்பு முறிவடைய மாட்டாது. அதே மாதிரி நாங்கள் உடம்பில் நாங்கள் சில டெஸ்ட்டு பண்ணுறதுக்கான ரத்தம் ஓரளவு நாங்கள் எடுப்போமா இருந்தால் அதிலே நோம்பு ஊற்றமாக முறிய மாட்டாது. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் அதாவது இன்ஜெக்ஷன்கள் மூலமாக நோம்பு முறியுமா கேட்டேன்னு சொன்னால் மருந்துக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இன்ஜெக்ஷன்கள் எங்களோட நரம்பில் அடிக்கப்படக்கூடிய மருந்து சம்மந்தப்பட்ட அந்த இன்ஜெக்ஷன்கள் மூலமாக நோம்பு முறிவடைய மாட்டாது. நாங்கள் அந்த இன்ஜெக்ஷனூடாக ஒரு எங்களுக்கு உடம்பு பலம் வரதுக்காக உணவுகள் மாறி அல்ல விட்டமின்ஸ் நாங்கள் உள்ள செலுத்துவமாக இருந்தால் அதன் மூலமாக நோம்பு முறிவடையும். ஏன்னா சாப்பிட்டோடைய அவருக்கு பலம் அங்கே வருகின்றது. எனவே அந்த உணவோடு சம்மந்தப்பட்ட அந்த சேலையங்கள் அல்ல இன்ஜெக்ஷன் வழங்கப்படுமா இருந்தால் அது நோம்பு முறிக்கும். மருந்து சம்மந்தப்பட்ட சேலைங்களோ அல்ல இன்ஜெக்ஷன்களோ நோம்பு முறிக்க மாட்டாது. அதே போன்று தான் சில நேரங்களில் எங்களோட கடுமையான எங்களுக்கு வருத்தங்கள் வரக்கூடிய நோவு நிலை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடுமையான வயிற்று வலி அல்ல கடுமையான வேறே தான் வழிகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் பின்துவாரத்தினுடைய சில மருந்துகளை நாங்கள் உள்ளே செலுத்துவோம். சில நேரங்களில் அப்படி நாங்கள் உள்ளே செலுத்துவோம். அப்படி அந்த உள்ளே செலுத்துவதன் மூலமாக நோம்பு முறியுமா கேட்டால் நாம் முறிவடைய மாட்டாது. ஏனே பின்துவாரத்தினூடாக நாங்கள் அப்படி மருந்துக்களை செலுத்தத்தின் மூலமாக கடுமையான பெயின் கில்லர்கள் அப்படி செலுத்தப்படக்கூடிய காணப்படுகின்றன. அப்படி நாங்கள் செலுத்தத்தின் மூலமாக நோம்பு முறிவடைய மாட்டாது. அதே மாதிரி தான் நாங்கள் சில நேரங்களில் அதாவது முன்னே காலங்களில் தவறான ஒரு கருத்து காணப்பட்டது, நாங்கள் குளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோட காதினூடாக தண்ணி உள்ளே செல்லுமா இருந்தால் அல்ல நாங்கள் ஆறு குளங்கள் போன்றவற்றில் இறங்கி குளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பின்துவாரத்தினூடாக உள்ளே தண்ணி செல்லுமா இருந்தால் அதன் மூலமாக நோம்பு முறியும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை மூலமாக நோம்பு முறிய மாட்டாது என்பதுதான் உறுதியான பலமான கருத்தாக காணப்படுகின்றது. என்றால் ரசூல்லா குறிப்பு ஹதீஸ்களை வந்தவைகளில் சாப்பிட்ற குடிக்கிறது போன்றது தான் முக்கியமான அம்சங்கள். எனவே நாங்கள் அப்படி உள்ளுக்கு இறங்கி குளிப்பதனால அது சாப்பிட்டதாகவும் அல்ல குடித்ததாக கருதப்பட மாட்டாது. ஏனே நாங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி குடித்தாலும் சரி எங்கள்கிட்ட நோம்பு முறிவடைந்து நிகழ்ந்தது. இதே மாதிரி தான் நாங்கள் நோம்பாளியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஆஸ்மா போன நோய்களுக்காக வேண்டி சில ஆவியல் பிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா இருந்தால் அல்லது கேஸ்கள் பிடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா இருந்தால் அதனை விடாமல் எங்கள்கிட்ட நோம்பு முறிவடைய மாட்டாது. ஏனே இவையெல்லாம் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவைகள், வெற்றினுடன் நோம்பு முறிவடைய மாட்டாது. இதே மாதிரி தான் சில நேரங்களில் எங்களுக்கு சில டெஸ்ட்கள் பண்ணுறதுக்காக வேண்டி கேமராக்களை உள்ளே செலுத்தி எங்களுக்கு பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுமா இருந்தால் சில நேரங்களில் பெண்களுக்கு குறிப்பாக கர்ப்ப கால பகுதியில் அவர்களுக்கு அந்த முன்துவாரத்தினூடாக சில கேமராக்களை செலுத்தி பார்ப்பார்கள். அல்லது சில நேரங்களில் வேறு நோய்களுக்காக வேண்டியும் எங்களோட வாயினால் சில நேரங்கள் அங்கே இந்த கேமரா செலுத்தி பார்ப்பார்கள். அந்த கேமரா செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் கேமரா மாத்திரம் செலுத்தப்படுமா இருந்தால் அதனுடன் நோம்புரியும் அடைய மாட்டாது. அந்த கேமரா செலுத்துறதுக்கு வசதியாக சில ஆரம்பத்தில் ஏதாவது மருந்தால் கொடுக்கப்படுமா இருந்தால் ஏன்னா அது எப்படியும் இறைப்பைக்கு சென்றடையும், அதன் மூலமாக நோம்புரிவடை வரையும். ஏன்னா சில நேரங்களில் எண்டோஸ்கோபி சில நேரங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏன்னா அப்படியே அந்த அது வழுகப்படி லேசாக உள்ளே செல்வதற்காக வேண்டி ஆரம்பத்தில் மருந்து கொடுப்பார்கள். அந்த மருந்தை கொடுத்து அதுக்கு பின்னால் கேமரா பயன்படுத்தப்படுமா இருந்தால் அப்போ நோம்புரியும், அது கேமராவினால் அல்ல நோம்புரிந்து அந்த மருந்தை குடித்ததுனால. எனவே அந்த மருந்துகள் எதுவும் இல்லாமல் சில நேரங்களில் எங்களுக்கு அப்படி கேமராக்கள் டெஸ்ட்கள் நடக்குமா இருந்தால் சில நேரங்களில் தொப்புள் போக்கு பணியாக சில நேரம் துவாரங்கள் எதிராக ஏற்படுத்தி சில நேரங்களில் கேமரா போட்டு பார்ப்பார்கள். அந்த மாதிரி நிலைமைகள் எங்கள்ட நோம்பு முறிவடைய மாட்டார். ஏன்னா இந்த எண்டோஸ்கோபி செய்கிறது மூலமாக மருந்தல் எதுவுமே கொடுக்காமல் அப்படி கேமரா மட்டும் செலுத்தப்படுமா இருந்தால் நோம்பு முறிவடைய மாட்டார். அதே மாதிரி சில நேரங்களில் கிட்னி பேஷண்ட்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த டயாலிசிஸ் பண்ணுவார்கள், அதாவது அந்த இரத்த மாற்று சிகிச்சை செய்வார்கள்.
இந்த டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அதில் தனியாக அந்த டயாலிசிஸ் நட்டும் பண்ணப்படுமா இருந்தால் அதில் நோம்பு முடிவடைய மாட்டாது. அதில் அவருக்கு பல தேவைப்படுத்தக்கூடிய முறையில் ஏதாவது விட்டமின் செல் அல்ல அதே மாதிரி உணவுகள் போன்ற ஏதாவது அங்கே செலுத்தப்பட்டிருக்குமா, அதை சேர்த்து செலுத்தப்பட்டிருக்குமா இருந்தால் அப்போ நோம்பு முடிவடையும். ஏன்னா டயாலிசிஸில் வேறு ரெண்டுமே கலக்காமல் அப்படியே ரத்தம் மாத்திரை வேலை மட்டும் செய்யப்படுமா இருந்தால் அதன் மூலமாக நோம் முடிவடைய மாட்டாது. அதுக்கு மொத்தமாக இதை கலந்து கொடுக்கப்பட்டிருக்குமா இருந்தால் ரத்தத்தோட சேர்த்து வேறு ஏதாவது பொருட்களும் அங்கே வழங்கப்பட்டிருக்குமா இருந்தால் பெரும்பாலும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி எதாவது வழங்கப்பட்டிருக்குமா இருந்தால் எங்களோட உடம்பை பலப்படுத்தக்கூடிய அமைப்பில் ஆகாரங்கள் போன்ற ஏதாவது வழங்கப்பட்டிருக்குமா இருந்தால் அதனூடாக நோம்பு முறியும் என்பதை நாங்கள் வழிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நிறைய அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை நோம்பு முறிக்கக்கூடியதாக மக்கள் பார்வையில் கணக்கெடுக்கப்படுகின்றன. உண்மையில் அவை நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. அடுத்ததாக நோம்புட முக்கியமான சுன்னாக்கள் எங்களுக்கு தெரியும். ரமதானில் பொதுவாக நோம்புட சுன்னாக்கள் முக்கியமான ஒன்று தஜ்ஜுலுல் ஃபித்ர், அதாவது நோம்பு இரவு ஆகி சூரியன் மறைந்து விட்டது என்பது உறுதியாகுமா இருந்தால் அதுக்கு பின்னால் நோம்பை நாங்கள் துறப்பதை தாமதப்படுத்தி கொண்டிருக்காமல் அவசரமாக நோம்பை திறக்குவது சுன்னாக்கள் ஒன்றாக காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஸாலுன் நாஸு பிகைரின் மா அஜ்ஜல் ஃபித்ர், மனிதர்கள் அதாவது அந்த நோம்பாளிகள் நோம்பு துறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் அவங்க நலவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நோம்பு துறப்பதை அவசரப்படுத்தல சுன்னாக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி அதில் இன்னொரு அறிவிப்பில் சஹர் உணவை பின்னு காக்கிறன் சுன்னதாக்கப்பட்டிருக்கின்றது. சஹர் உணவு என்பது நாங்கள் சஹருடைய நேரத்தில் உட்கொள்ளப்படக்கூடிய உணவு. நோம்பாளியாக உள்ள ஒருவர் அவர் தன்னை அடுத்த நாள் நோம்பை பிடிக்கிறது சக்தி பெற்றுக்கொள்ளும் மூலமாக அந்த சஹர் உணவுண்டை சாப்பிட்டது அவருக்கு சுன்னதாக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தசஹரு ஃபைன் ஃபி ஸஹரி பரக்கா, நீங்கள் சஹர் உணவு உட்கொள்ளுங்க, அந்த சஹர் உணவில் பரக்கத்து காணப்படுகின்றது. அதில் இன்னொரு ஹதீஸில் அவர் அறிவிப்பில் வந்திருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு அவசரப்படி திறக்கிறது அது மாதிரி சஹர பின்னு காக்குறது இந்த ரெண்டையும் செய்யும் வரையும் அவங்க நலவில் இருக்கிறாங்கன்ற கருத்தையும் காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்க சஹர் செஞ்சு போட்டு சபாத்துள்ளதுக்கு இடையில சுமாராக ஒரு 50 ஆயத்தில் ஓதக்கூடிய ஒரு பிரமாணம் தான் காணப்பட்டிருக்கு என்பதாக ஒரு அறிவிப்பில் காணப்படுகின்றது. இன்ன சில சந்தர்ப்பத்தில் அதைவிடம் குறைய ரசூலா தாமதமாக ரசூலா சஹர் செஞ்சிருக்கின்றார்கள். அதாவது பிலால் ரலியல் தான் அவங்க அதாவது அந்த ரெண்டு அதான் சொல்லப்படுகின்றது. அப்துல்லா உம்மி மக்தும் ரலியல் தான் அதான் சொல்லுவாங்க, பிலால் தான் அதான் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு அதானுக்கு மேடையில் வித்தியாசத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க ஏறுவதும் இவங்க இறங்குவதுமாக தான் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. அந்த நேரத்தில் ரசூலா சார் செய்வாங்க கருத்தை காட்டக்கூடிய ஹதீஸும் இருக்கின்றது. எனவே ரசூலா அப்படி நல்லாவே தாமதமாக சவோகம் மிச்ச நெருக்கமாகவும் செஞ்சிருக்கின்றார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹருக்கும் சவோத்தலுக்கும் இடையில் ஒரு 50 ஆயத்து ஓதக்கூடிய ஒரு இடைவெளி காணப்பட்டிருக்கின்றது. சஹர் நாங்கள் நேரத்தோட சார் செஞ்சதுனால சார் நன்மை கிடைக்க மாட்டாது. சஹரோட நேரம் அப்படி சொல்கிறா கிட்டத்தட்ட அந்த இரவோட கடைசி மூன்று ஒரு பாதி ஆரம்பிக்க வேணும். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் ஏதாவது உட்கொள்வோமா இருந்தால் அப்போ தான் சஹருடைய நிபுணமாக அது கருதப்படுகின்றது. நாங்கள் 10 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டு விட்டு சஹருடைய நியத்தாக நாங்கள் அதை வைத்துக் கொள்ள முடியாது. எனவே நாங்கள் சஹர் சேர சுன்னா தான் அந்த நேரத்தில் நாங்கள் சாப்பிட்டதுனால சஹர் உணவு சாப்பிட்ட நன்மை எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அடுத்ததாக ரமந்தாண்ட காலப்பகுதியில் நாங்கள் பொதுவாக நிறைய அமல்களை கூடுதலாக செய்வதும் அதேபோன்று சதக்காக்கு போன்ற அமல்கள் நாங்கள் செய்வது பொதுவாக நாங்கள் நிறைய அதில் கேள்விப்படக்கூடிய செய்திகள் தான். ஹை, அடுத்ததாக ரமதான நோம்பு கதாவான ஒருவர், அதாவது ரமதான் நோம்பை விட அனுமதிக்கப்பட்டவர்கள், நோம்பை விட அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் 2 ஷாரா குறிப்பிட்டு காட்டிருக்கின்றான். அதாவது ஃபமங்கான மிங்கும் மரீதன் அவ் அலா சஃபரின், உங்களை யாராவது நோயாளியாக காணப்படுவாராக இருந்தால் அல்ல பயணத்தில் காணப்படுவாராக இருந்தால் ஃபைதத்து மின்னயாமி நுகர், அவர் வேறு நாட்களில் அதை கதா செய்தது மட்டுமின்றி அந்த சொல்லி காட்டுகின்றான். அப்போ நோம்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கும் அதே மாதிரி பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நோம்பை விட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அவர்களுக்கு பயணத்தில் நோம்பு பிடிப்பது கஷ்டமாக இருக்குமா இருந்தால் அல்லது நோம்போட அந்த நோயோட நோம்பு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குமா இருந்தால் அவங்களுக்கு நோம்பை விடுவது அவளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ருக்ஸத்த சந்தர்ப்பத்தை சலுகை பயன்படுத்துவதுதான் சிறப்பானதாக காணப்படுகின்றது. எனவே பயணத்தில் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்குமா இருந்தால் நோம்பை பிடிப்பது அவருக்கு சிறந்தது. அப்படி இல்லாமல் நோயாளியை பொறுத்தவரையில் அவருக்கு நோம்பை பிடிக்க முடியுமான சாதாரண நோய்களாக இருந்தால் நோம்ப விட அனுமதிக்க போன்று நோம்பு கஷ்டமான நோய்களாக காணப்படுமா இருந்தால் அவர்கள் அந்த நோம்பை விட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தொழுகையில் அரவாசம் அவருக்கு ஒரு பாதி அல்லாஹ் விட்டு கொடுத்திருக்கின்றான்.
அதே போன்று நோம்பை வந்து அவருக்கு மன்னித்திருக்கின்றான். அதே மாதிரி கற்பிணி தாயாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போன்று பாலூட்டக்கூடிய பெண்களுக்கும் அந்த நோம்பை அந்த மிட்டிருக்க மன்னித்திருக்கின்றான். அதாவது ரமதான காலப்பகுதியில் அவர்களுக்கு கற்பமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நோம்பை பிடிக்க கஷ்டமாக இருக்குமாயிருந்தால் அல்ல பாலூட்டக்கூடிய காலப்பகுதியில் நோம்பை விட பிடிப்ப கஷ்டமாக இருக்குமாயிருந்தால் நோம்பை விட அவனுக்கு அனுமதி இருக்கின்றது. ஏன்னா அவர்களுக்கும் நோம்பை விட அனுமதி இருக்கின்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். இதே போன்று தான் கடுமையான வயோது முதிர்வு ஏற்பட்டு அவர்களுக்கு கடுமையான வயோதிபம் ஏற்பட்டு அல்ல நிரந்தர நோயாளியாக மாறி நோம்பு பிடிக்கக்கூடிய சக்தியின் மார்க்கு காணப்படாமல் இருக்குமாயிருந்தால் அவர்களுக்கும் நோம்பை விட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக கதாச்செய்தி சக்தி உள்ளவர்கள் அந்த வீட்டை நோம்புகளை கதா செய்ய வேண்டும், நோம்பை கதா செய்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்கு நோம்பை கதா செய்ய வேண்டும். நோம்பை கதா செய்து சக்தி இல்லாதவர்கள் நிரந்தர நோயாளிகளாக உள்ளவர்கள் வயோதிபம் ஏற்பட்டு அதன் காரணமாக நோம்பை பிடிக்கிறது அறவே சக்தி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒவ்வொரு நோம்புக்காக வேண்டியும் அவர்கள் ஒரு முத்து சதக்கா கொடுப்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் சுமாராக ஒரு 600 கிராம் அளவு தானியம் சதக்கா கொடுக்க வேண்டும். அல்ல பொதுவாக அவர்கள் சமை தோணவுகள் நாங்கள் மிஸ்கிங்களுக்கு ஒரு கொடுத்தாலும் அதுவும் போதுமானது தான். சரி, இதுவரை இன்னும் நோம்பு சம்மந்தப்பட்ட இன்னும் சட்டங்கள் காணப்படுகின்றன. இவை தான் முக்கியமான சட்டங்கள். இவற்றில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தெளிவுகள் தேவை இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இன்ஷாதான் நாங்கள் அடுத்த நாட்களில் இன்னொரு சந்தர்ப்பத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். நான் இதோட இன்றைய பாடத்தை நிறைவே செய்கின்றோம். இன்ஷாதான் நாளை பாடத்தில் இன்ஷால தொடுவோம். சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்துப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.